சற்று முன் சிஎஸ்கே அணியில் இணையும் புதிய அதிரடி மன்னன், யாருமே எதிர்பார்க்காத பயங்கர ட்விஸ்ட், மற்ற ஐபிஎல் அணிகளுக்கு ஆடாமலேயே அதிர்ச்சி கொடுத்த சிஎஸ்கே. அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகிவிட்டது. ஆக இப்போதே உள்ள சூழலில் நம்ம சிஎஸ்கே அணிதான் முரட்டு அணியாக வலம் வருகிறது. ஏனென்றால் புள்ளிப்பட்டியலிலும் டாப்பு, ரன் ரேட்டிலும் டாப்பு. அதுவும் நேற்றைய போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தியும் ராஜஸ்தான் அணியால் புள்ளிப்பட்டியலில் மீண்டும் நம்பர் ஒன் இடத்திற்கு வர முடியவில்லை. ஆக அந்தளவுக்கு சிஎஸ்கே அணி ரன் ரேட்டில் வலுவான நிலையில் உள்ளது. அதுவும் ஒரு ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் ஒரு வாரத்திலேயே ஒரு அணி பிளே ஆஃபுக்குள் ஒரு காலை எடுத்து வைத்து விட்டது என்று சொன்னால் அந்த அணி நம்ம சிஎஸ்கே தாங்க. இந்த சீசனில் நம்ம சிஎஸ்கே அணி இதுவரை விளையாடியது வெறும் இரண்டே போட்டிகளாக இருந்தாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இவங்க விளையாடிய கடந்த ரெண்டு போட்டிகளை வச்சு பார்த்தாலே நம்ம சிஎஸ்கே அணி வெறியான ஃபார்மில் இருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக தெரியுதுங்க. ஆனால் என்ன, இந்த அரசியல்வாதிகளெல்லாம் சொல்கிற மாதிரி கண்ணு கிட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்பதைப் போல இந்த சீசனில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சொல்கிற மாதிரி எதிரிகள் இல்லைன்னு தோணுது. ஏன்னா சிஎஸ்கே அணிக்கு எப்போதுமே பஞ்சாயத்தாக இருக்கக்கூடிய மும்பை அணிக்குள்ளேயே இப்போ பல பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. அவ்வளவையே திடீர்னு ரோஹித் சர்மாவே மும்பை அணியை தூக்கி போட்டுட்டு நம்ம சிஎஸ்கேயில் வந்து இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அந்தளவுக்கு மும்பை அணி நிர்வாகம் நம்ம ஹிட்மேனை போட்டு வச்சு செய்து. அடுத்ததாக கடந்த ரெண்டு சீசனில் மட்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு புதிய தலைவலியாக இருந்த குஜராத் அணியும் இந்த சீசனில் புஸ்வானமாக போயிட்டாங்க. இந்த இரண்டு அணிகள் தான் நம்ம சிஎஸ்கேவுக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற அணி. ஆக இந்த ரெண்டு அணிகளோட நிலைமையே இப்போ சரியில்லையே, இதில் எப்படி நம்ம சிஎஸ்கேவுக்கு இவங்களாம் போட்டியாக இருக்க போகிறாங்களோ. இதில் என்ன கூடுதல் ஆச்சரியம்னா நம்ம டிவான் கான்வே இன்னும் சிஎஸ்கே அணியில் இணையவே இல்லைங்க. அடுத்த வாரமோ அதுக்கடுத்த வாரமோ அவரும் வந்துருவாப்பில்ல. அப்படி கான்வேவும் வந்துட்டா சிஎஸ்கே பேரில் இந்த சீசனோட கோப்பையை எழுதியே வச்சிடலாம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதிய அப்டேட் என்னென்னா, நம்ம சிஎஸ்கே அணியில் டிவான் கான்வேவுக்கு பதிலாக தற்காலிகமாக மாற்று வீரர் ஒருவரை பயன்படுத்த கடந்த ஒரு வார காலமாகவே ஐபிஎல் நிர்வாகத்திடம் நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் பேசிட்டு வருது. அதுக்கு ஐபிஎல் நிர்வாகமும் வேறு மாற்று வீரரை தற்காலிகமாக பயன்படுத்த ஓகே சொல்லிட்டாங்க. இதனால் அந்த மாற்று வீரராக யாரை கொண்டு வர்றதுன்னு சிஎஸ்கே அணியும் ஒரு சில வீரர்கள்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அதே சமயம் இந்த வருட ஐபிஎல் ஏலத்தில் ஆர்ஆர் அணி எடுத்த சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரான கேசவ் மகாராஜ் என்ற வீரர் காயம் காரணமாக இந்த வருட ஐபிஎல் சீசனில் இருந்து ஒரு சில நாட்கள் ஓய்வு கேட்டிருந்தாப்புல. ஆனால் ஆர்ஆர் அணி நிர்வாகமும் அதுக்கு ஒத்துக்காமல் உடனடியாக கேசவ் மகாராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணாவை ஆர்ஆர் அணியில் இணைச்சிட்டாங்க. அதே சமயம் இப்போ கேசவ் மகாராஜோட காயம் குணமாயிருச்சு. ஆகவே கேசவ் மகாராஜை நம்ம சிஎஸ்கேவுக்கு கொண்டு வர சிஎஸ்கே முடிவெடுத்திருக்காங்க. மேலும் ஒருவேளை டிவான் கான்வே சிஎஸ்கே அணியில் இணைகிறதுக்கு நிறைய நாள் ஆகுங்கிற பட்சத்தில் கேசவ் மகாராஜை தான் நம்ம சிஎஸ்கே அணி மாற்று வீரராக பயன்படுத்த போகிறாங்க. மேலும் கேசவ் மகாராஜை பொறுத்தவரையில் இவர் ஒரு செம்மையான பேட்டிங் ஆல்ரவுண்டர். இவர் மட்டும் சிஎஸ்கே அணிக்கு வந்துட்டா சிஎஸ்கே யானை பலமாக உருவெடுத்துவிடும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சிஎஸ்கே டிவான் கான்வேக்காக எத்தனை நாள் வேண்டுமானாலும் காத்திருக்க வேண்டுமா, அல்லது கான்வேவுக்கு பதிலாக தற்காலிகமாக கேசவ் மகாராஜை பயன்படுத்தலாமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.